ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிளக்கார்டோட டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பிளக்கார்டில் என்னென்ன டைப்பான டைல்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக கேடல் ஃபின்னு, ஆனல் ஃபின்னு, டோர்சல் ஃபின்னு சொல்லுவாங்க. இந்த மூணு ஃபின்னேஜ் தான் பிளக்கார்டுக்கு மெயினான விஷயம். இதில் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, நார்மல் பிளக்கார்டு. பிளக்கார்டு இப்படி தான் இருக்கும். நார்மல் பிளக்கார்டில் பார்த்தீங்கன்னா அன்இவனாக இருக்கும் சைஸு கேடல் ஃபின்னோடது. இதுதான் நார்மல் பிளக்கார்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். அதிகமாக இப்போ நார்மல் பிளக்கார்டெலாம் கிடைக்கிறதில்ல. ஹெச்எம்பிக்கே, ஓஹெச்எம்பிக்கேன்ற மாதிரி தான் இப்போ கிடைக்கிது டைல்ஸ்லாம். இப்போ நீங்கள் பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா நார்மல் பிளக்கார்டு தான். இந்த பிளக்கார்டில் வந்து ஈஸியாக மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காக நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். அதாவது நம்மள்கிட்ட வாங்குகிற கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பிளக்கார்ட்னால் எப்படின்னு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சின்ன பசங்களாம். அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. பிளக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே சைஸ் சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி லாங் டைல்லாம் கிடைக்காது. பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாமே சின்னதாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஓஹெச்எம்பிக்கேன்னு சொல்லுவாங்க, அதுக்கு மட்டும் தான் டைல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பீட்டா பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பிளக்கார்ட் பீட்டா. ஃபீமேல் பிளக்கார்ட் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பார்ட்னு சொல்லுவாங்க, அதை நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் ஃபீமேல் பீட்டா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். மேல் பீட்டா மாரி இதுக்கு வந்து டைல்லாம் பெருசாக இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கேடல் ஃபின் வந்து இதுக்கு ஷேப்பே வித்தியாசமாக தெரியும். ஆனல் ஃபின்னும் டார்சல் ஃபின், டார்சல் ஃபின்னு வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப சைஸ் சின்னதாக இருக்கும். அதை வச்சு தான் நீங்கள் ஃபீமேல் கூட ஐடென்டிஃபை பண்ணலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பீட்டா பார்த்தீங்கன்னா ஹெச்எம்பிகே பிளக்கார்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பிளக்கார்டு பார்த்தீங்கன்னா ஹெச்எம்பிகே பிளக்கார்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஹெச்எம்பிகேக்கு ஃபுல் மீனிங் பார்த்தீங்கன்னா ஆஃப் மூன் பிளக்கார்டுன்னு சொல்லுவாங்க. எதனால் இதை ஆஃப் மூன் பிளக்கார்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதோட கேடல் ஃபின் பார்த்தீங்கன்னா டி ஷேப்பில் வந்து ஃப்ளேர் பண்ணும் போது அதோட டைலை வந்து காட்டும். அது பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் அதோட டைலை. அதனால தான் இதை வந்து ஹெச்எம்பிகே டைல்னு சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா சில ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டைலோட இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதை ஃப்ளேர் பண்ணும் போது தான் அதோட அழகே வந்து தெரியும் உங்களுக்கு. இதுதான் வந்து ஹெச்எம்பிகே டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதிலேயே நம்ம ஹெச்எம்பிகே ஃபீமேல் பார்க்க போகிறோம். இதுவும் அதேமாரி தான் இருக்கும். அதோட ஃப்ளேர் பண்ணும்போது அதோட டைலை பாருங்கள், நல்லா அழகாக வந்து 180 டிகிரியில் வந்து டி ஷேப்பில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். அதனால தான் இதை வந்து ஹெச்எம்பிகேன்னு சொல்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டைல் பார்த்தீங்கன்னா ஓஹெச்எம்பிகேன்னு சொல்லுவாங்க, ஓவர் ஆஃப் மூன் பிளக்கார்டு. இந்த பிளக்கார்டோட டைல் பார்த்தீங்கன்னா மோர் தென் 180 டிகிரிக்கு மேலே வந்து டைலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். இதுதான் இதோட பியூட்டியே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். இதுதான் ஹெச்எம்பிகேக்கும் ஓஹெச்எம்பிகேக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. அந்த கேடல் ஃபின் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுதுன்னு. அதே மாதிரி தான் இருக்கும் ஃபீமேலும். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டார் டைலோட நல்லா பக்கா குவாலிட்டியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு அது ஃப்ளேர் பண்ணும் போது ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாருங்கள் டைல் ஷேப்பு. பின்னாடி இருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது ஹெச்எம்பிகே, அதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நீட்டாகவே தெரியும். அந்த டைல் என்ன ஷேப்பில் இருக்குது, இந்த டைல் என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓஹெச்எம்பிகேக்கும் ஹெச்எம்பிகேக்கும் உள்ள டைல் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக காட்டியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற டைல் பார்த்தீங்கன்னா சிடிபிகேன்னு சொல்லுவாங்க, க்ரௌன் டைல் பிளக்கார்டு. இது பார்த்தீங்கன்னா க்ரௌன் டைல் பிளக்கார்ட்லேயே ஆஃப் மூணு பார்த்தீங்கன்னா அதே ஹெச்எம்பிகே டைல் உங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா கத்திரி கத்திரியாக இருக்கும், அதனால தான் வந்து க்ரௌன் டைல்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரௌன் டைல் வந்து லாங் டைலில் தான் பார்த்துருப்பீங்க. இது வந்து நீங்கள் பிளக்கார்டில் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சூப்பராகவே தெரியும். இதை பாருங்கள், இது ஃப்ளேர் பண்ணும் போது உங்களுக்கு தெரியும் ஹெச்எம்பிகே டைல் எந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுதுன்றதை பாருங்கள். இதிலே ஃபீமேல் இருக்கும். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க பார்த்தீங்கன்னா சிடிபிகேல ஃபீமேலு. இதுவும் நார்மலாக பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் டைல் மாதிரியே தான் இருக்கும், நார்மல் க்ரௌண்ட் டைல் மாரி தான் இருக்கும் பார்க்கும்போது. இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கனா சைஸ் சின்னதாக இருக்கும், அதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதேமாரி தான் பிளக்கார்டில் எப்படி இருக்குமோ அதேமாரி டைப்பில் தான் இதுலேயும் இருக்கும். ஆனல் ஃபின்னு, கேடல் ஃபின்னு, டார்சல் ஃபின்னை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபின்னேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாகவே தெரியும், அதை வச்சு தான் நீங்கள் இந்த ஃபீமேல்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டபுள் டைல் பிளக்கார்டு.
இது பார்த்தீங்கன்னா ரெண்டு டைல் இருக்கும், இதுலேயும் ஹெச்எம்பிக்கேலாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் சாமுராய் டபுள் டைல் பிளக்காடு. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு டைல் வந்து இருக்கும், அதனால தான் இதை டபுள் டைல்னு சொல்கிறாங்க. அது ஃப்ளேர் பண்ணும்போது பாருங்கள் ரெண்டு டைல் வந்து அழகாக வந்து வரும். இது பார்த்தீங்கன்னா மோர் எக்ஸ்பென்சிவான ஃபிஷ் பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் 4K 5K போயிட்டுருக்கு இப்போ. இது வந்து ரேர் மியூட்டேஷனு, இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில். இந்த லைனேஜ் வந்து இந்தோனேஷியா லைனேஜ். இதுவும் அதேமாரி தான் ஃபீமேல். இது இது பார்த்தீங்கன்னா நீமா கெலக்சியில் டபுள் டைல் பிளக்கார்டு ஃபீமேலு. டைல் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும், ஆனால் ரெண்டு டைல் ஸ்ப்ரெட் பண்ணி காட்டும் இது, அதனால தான் இதை வந்து டபுள் டைல் பிளக்கார்டுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆனல் ஃபின்னு, கேடல் ஃபின்னு, டார்சல் ஃபின்னு மூணுமே ஒரே ஷேப்பில் தான் இருக்க மாதிரி தெரியும். இதோட கேடல் ஃபின்னை வச்சு தான் நீங்கள் இதை, இந்த பிளக்கார்டுக்கு வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க. எலிஃபேண்ட் ஏர் பிளக்கார்டுன்னு சொல்லுவாங்க, டம்போ ஏர் பிளக்கார்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை பிக் ஏர் பிளக்கார்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா காது வந்து நல்லா பெருசாக இருக்கும், அதனால தான் இதை வந்து எலிஃபேண்ட் ஏரு, பிக் ஏரு, டம்போ ஏர்னு சொல்கிறாங்க. இந்த பிளக்கார்ட்லேயும் ஹெச்எம்பிக்கே ஓஹெச்எம்பிக்கே இருக்குது. இந்த ஒயிட்டு டம்போ ஏர் பாருங்கள், நல்லாவே பிக்காக இருக்கும் ஏரு. இதெல்லாம் நல்லா டாப் கிரேடு குவாலிட்டியான ஃபிஷ்ஷு. இதெல்லாம் ரேட் பார்த்தீங்கன்னா 2K 3K சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இந்தோனேஷியா பிரீடு, இந்தோனேஷியா லைனேஜில் நல்ல டாப் குவாலிட்டி ஃபிஷ் இதெல்லாம். அந்த எலிஃபெண்ட் ஏர் பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்றத. இது வந்து ஹெச்எம்பிக்கே டைல் தான், அதோட டைல் பாருங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. மேலும் ஏதாவது வீடியோ பண்ணுன்னா நீங்கள் கமாண்டில் வந்து என்ன வீடியோ பண்ணுன்றத கமாண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.